கைஸ் வெல்கம் பேக். இது உங்கள் KG316 தமிழ் நம்ம சின்ன பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே குடியிருப்பு வந்தடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரெண்டுமே இருக்கும் தெரிவிங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஸ்கிப்பாக பார்த்துட்டே இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் புரிஞ்சினா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நம்ம வேர்ன் பண்ண முடியும். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ஆப்புக்கு நம்ம வந்து உள்ளே போகிற என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது என்டர் ஃபேஸில் வந்து லாகின் பண்ணுறதோ, அதாவது லாகின் பண்ணுறதோ இல்லைன்னா சைன் அப் பண்ணுறதோ இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக உள்ளே வர வேண்டியதான். அதுக்கப்புறமா எந்த வெல்கம் மோட்ஸுமே இல்லை. சரி, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா 50K டவுன்லோட்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா 1K ரிவ்யூஸ், 4.5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். என் எக்கச்சக்கமான ஆப்பு நீ இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டுதான் இருக்கேன், இன்னும் வந்து ரிவ்யூ போடவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி, நான் பட்ட கஷ்டத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே பாயிண்ட்ஸ் வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை பற்றி ஃபேக் அப்புன்னு சொல்ல முடியாது, அது ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டிங்ஸை வச்சு நான் 50% அது ஒரு ஆப்பு ட்ரூவானது அப்படி நல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நம்ம டெய்லி செக்இன்ல வந்து 30 பாயிண்ட்ஸ் தருவானுங்க. அது ஒவ்வொரு டைமுக்கும் வித்தியாசப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் லொகின் பண்ணப்போ 30 பாயிண்ட்ஸ் தந்துருக்குறாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் எடுக்கும்போது தான் நம்ம கெத்தான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் இருக்கக்கூடியது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து நீங்கள் 20 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணணும், 25 நிமிஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணா அந்த டைம் வந்து ஃபினிஷ் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நமக்கு ஆட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. 500 மேலே தான் இருக்குது, 500 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிவ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் 20 மேக்ஸிமம் வந்து 20 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இந்த ஷேரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சான்ஸாக இருக்கும், நமக்கு கிவ்வே கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். நம்ம அந்த கிவ்வேல நமக்கு கிடைக்காட்டியும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த வார வின்னரில் வின்னர்னா வந்து உங்கள் பாயிண்ட்ஸும் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனில் வந்து கிடச்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ரோமெண்ட் எடுக்கும்போது இதில் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேடிஎம்மாக இருக்கட்டும், என் பேபாலாக இருக்கட்டும், கூகுள் ப்ளே, ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நம்ம ப்ளே பண்ணக்கூடிய சிஓசி, அதாவது கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ், பப்ஜி யூசி, என் பப்ஜி லிட் யூசி, இது அப்புறமா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. மொபைல் லெஜெண்ட்லேருந்து எக்கச்சக்கமான அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணோம்னா ஈஸியாக வித்ரோ பண்ணி போயிடலாம். நான் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் என் பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ஈஸியான டாஸ்க்காக இருக்குது. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி ஒரு ஐடியா போடலான்னு இருக்கேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா என் லிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, நீங்கள் 20 பேருக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை போய் சேர்த்துருங்க. அந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வரி சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து விடைவான் நான் உங்களுக்கு KG316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.